ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம லேப்டாப் ஒரு பிசியோட ஸ்க்ரீனை ஓல்டு சிஆர்டி டிவியில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுற ரெக்கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் எடுத்துக்கோங்க. அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து மேல் டு மேல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒரு நியூ மாடலாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் அது வந்து வீடியோ அண்ட் ஆடியோ சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வாங்கி வச்சுக்கோங்க. என்டல் ஹெச்டிஎம்ஐ கேபிள் 3 மீட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு 200 கிட்ட காஸ்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ அதுக்கு என்ன தேவைன்னா, ஹெச்டிஎம்ஐ டு ஏவி கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு கன்வெர்ட்டர் பாக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கணும். அது வந்து நார்மலாக எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்கும், அப்படி இல்லாட்டி நீங்கள் நெட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து 480 ருபீஸ் வந்துச்சு எனக்கு. 480 to 500 அந்த ரேட்டில் வரும். அது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னா, அந்த கன்வெர்டருக்கு ஒரு பவர் வேணும், அதுக்காக மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிளை நீங்கள் கன்வெர்ட்லேயும் அதோட அனதர் எண்ட் வந்து நீங்கள் லேப்டாப் ஒரு பிசிலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து அது பவர் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இதோட இன்புட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த ஹெச்டிஎம்ஐ ஃபீமேல் போட்டிருக்கும். அண்ட் அவுட்புட்டில் இந்த ஏபி போட்டிருக்கும், எல்லோ ஒயிட் ரெட் இருக்கும், வீடியோ அண்ட் ஆடியோ போர்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் கேபிள், இல்லை இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இதில் நம்ம அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த என்டிசி அவர் பால் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டிவியோட வீடியோ ஃபார்மேட், பிளாக் அண்ட் ஒயிட் டிவினா என்டிசி கொடுங்க, கலர் டிவி மீன்ஸ் நீங்கள் வந்து பால் கொடுத்துக்கோங்க. அந்த ஸ்லைடர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தென் இப்போ மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் பிளக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் பிளக் பண்ணிக்கலாம். இப்போது ஹெச்டிஎம்ஐ கேபிள் அதர் ஹேண்டாக நான் பிசியில் கொடுத்துக்கலாம், ஒரு லேப். தென் அந்த பவர் கேபிளையும் லேப்பில் கொடுத்துக்கலாம். தென் இந்த ஏவி கேபிளை இப்போ இன்செர்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போது டிவியில் போய்ட்டு நீங்கள் ஏவி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, ரிமோட்டிலையோ ஒரு மேனுவலாக பண்ணிக்கோங்க. அப்போ வந்து டேரெக்டாக இப்போ அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் மூலமாக நீங்கள் வந்து சாங்ஸ், வீடியோஸ் எதுவான ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் குவாலிட்டி அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஏன்னா அது ரொம்ப ஓல்டு வெர்ஷனான டிவி. இப்போ நம்ம லேப்டாப் பிசிலாம் வர்றது நம்ம எல்சிடி டிஸ்பிளே பார்க்குறோம். ஸோ இதில் டிஸ்பிளே அப்படியே அக்யூரேட்டாக கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஸோ அதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னா, நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், வீடியோ பாருங்கள் நீங்களே. வீடியோ வந்து ஓகே, மூவிஸ் வீடியோ பார்க்க உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேயாக தான் இருக்கும், அது பெருசாக தெரியாது. ஓகே, கேம்ஸ் இல்லை ஓகேயாக இருக்குமான்னு கேட்டால் என்னை பற்றி நான் இல்லை தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ குவாலிட்டி மிஸ் ஆகுது, ப்ளஸ் அந்த ஃபுல் ஸ்க்ரீன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் பார்டர் ஃபுல்லாக வர மாட்டேங்குது, சில எஜஸ்லாம் கட் ஆகுது. இந்த மாதிரி இருக்கனால இந்த கேமிங்க்கெலாம் கரெக்ட் ஆகாது. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வியூ பண்ணுறதுக்கும் இது செட் ஆகாது, ஏன்னா ஒயிட்டில் டிண்ட் அடிக்கும் அப்படியே ஒரு மாதிரி, கிளியர் கிளாரிட்டியாகவே இருக்காது, கிளியராகவே இருக்காது ஸ்க்ரீன். இதில் ஆக்சுவலாக ஒரு மூவி பார்க்கணும், உங்களுக்கு லேப் ஒரு சின்ன ஸ்க்ரீனாக இருக்குது, லேப்பில் சவுண்டு பற்றல. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல சவுண்டு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் மீன்ஸ் இதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மூவி பர்பஸ் மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி கேமிங்க்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி என்னோடய இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் முடிஞ்சளவுக்கு ரிசால்வ் பண்ண பார்க்குறேன். பாய் கைஸ்.